இது புதுக்கோட்டை மாவட்டம், நான் புல்லானூர் கிராமத்துல இருந்து இருக்கேன். நம்ம முன்னாடி பார்த்த வீடியோ வந்து என்னையா பார்த்தோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி ட்ரில் போட்டு பம்பு போட்டிருக்காங்க அந்த இடத்துல. ஆனா தெரியல அது அவ்வளவு தூரத்துக்கு என்னையானது மேல வந்துருச்சு, அந்த கழிவு நீர் மேல வந்துருச்சு. இதுதான் ஹைட்ரோ கார்பன், அந்த ஈத்தேன் மீத்தேன் எடுக்கிறதுக்கான பம்ப் இதுதான், குழாய் இதுதான். ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டாங்க. இது வந்து கீழே 15,000 அடி வரைக்கும் போட்டிருக்காங்க கீழே. இதுல இருந்து தான் எடுக்க போறாங்க. இப்போ மேல கொண்டாந்து ஒரு மிஷினை மாட்டிட்டு டாப்ல மாட்டிட்டு அந்த 600 கெமிக்கல்ஸ் உள்ள விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கேஸ் எடுத்துலாம். இனிமேதான் பம்பு போட்டு உரிய அவசியம் கிடையாது, எல்லாமே முடிச்சுட்டாங்க. இது ஃபைனல் ஸ்டேஜ். நெடுவாசல போட போறாங்க அப்படின்னா இனிமே தான் இடம் சூஸ் பண்ணிருக்காங்க இனிமே தான் போட போறாங்க. ஆனா நெடுவாசல் சுத்தி எங்க புல்லான் விடுதி இந்த ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளேயே புல்லான் விடுதி, கற்காக்குறிச்சி, வடகாடு, கனியாங்கொல்லை அப்படிங்கிற ஒரு 5-6 இடத்துல எல்லாமே ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்குது. நெடுவாசல்ல மட்டும் இப்ப இடம் போட்டு இனி ட்ரில் பண்ணி இனி இந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் பண்ண போறாங்க. இது எந்த இடம்னா ஃபைனலி இன்னும் தேர்ட் ஸ்டேஜ் மட்டும்தான், தேர்ட் ஸ்டேஜ் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. எல்லாமே முடிச்சிட்டாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டு நெடுவாசல போட்டு கனெக்ட் பண்ணி கேஸ் வெளில எடுக்க போறாங்க. இப்ப நம்ம எந்த நிலைமையில இருக்கணும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நாங்க வீடியோ லைவா எடுத்து போறோம், எங்க கிராமத்துல இருந்து போடுறோம். சுத்தி வந்து நாங்க விவசாயம் பண்ற இடம் தான் இதெல்லாமே. ஏதாவது வாழை போட்டுருக்காங்க, பக்கத்துல வந்து வீடு கிராமங்கள் எல்லாமே இருக்கு. சுத்தி ஒரு எப்படி ஒரு 18 பட்டி ஊரு, அவ்வளவு ஊர் இருக்கு. இங்க கிராம மக்கள் இருக்காங்க, வசிக்கிறாங்க, குழந்தைகள் அதிகமா இருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், எழுத்தறிவுப்பட்ட 100% தேர்ச்சி பெற்ற மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அப்படிங்கறது தெரியும். ஆனா அந்த மாவட்டத்திலயும் நமக்கே தெரியாம எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம அடியோட ஒழிக்கணும். ஹைட்ரோ கார்பன், ஈத்தேன், மீத்தேன் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டாப் பண்றதுக்கு இளைஞர்களா என்னென்ன போராட முடியுமோ அவ்வளவு போராட நம்ம தொடரணும் எதிர்பார்க்கிறேன். மாணவர்கள் இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துல வந்து அந்த கல்லூரியில வந்து கல்லூரி மாணவர்கள் வெளியே வந்திருக்காங்க, போராட தொடங்கியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா மாணவர்களும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் புதுக்கோட்டை தானே அவங்க மக்கள் அப்படின்னு நினைக்காதீங்க. பக்கத்துல இருந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். எங்க மாவட்டம் வறட்சி மாவட்டம், செழிப்பா இருக்கிறது காரணம் 1975 தான் இந்த ஊர்லாம் வந்து புதுக்கோட்டை மாவட்டமா பிரிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஏரியா கொஞ்சம் செழிப்பாக இருக்கிறதுனால இது புதுக்கோட்டில சேருது. தஞ்சாவூருக்கும் இதுக்கு உண்டு. இது நம்ம எடுத்தோம், இந்த கைட்ரோ எடுத்துட்டாங்க அப்படின்னா 200 கிலோமீட்டருக்கு பாதிப்பு தான். பாலைவனமா கண்டிப்பா மாறும். இன்னைக்கு எடுத்தாங்கன்னா 10 வருஷத்துல இந்த ஏரியா ஃபுல்லா பாலைவனம் மட்டுமே. உயிர் வாழுங்க, இளங்களுக்கு அவசியமே உயிரே இருக்காது. எங்கேயுமே சின்ன புழுப்பூச்சி கூட உயிரோட இருக்காது. எல்லாரும் விழிப்புணர்வா வந்து போராடுங்க. நன்றி.